நம்முடைய எண்ணங்கள் தான் நம்மை வாழ்க்கையில் உயர வைக்கும். தன்னை பற்றி உயர்வாக நினைக்கும் ஒருவரால் மட்டுமே நன்றாக சிந்திக்க முடியும். அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு ஆசிரியர் தன் மாணவனிடம், நீ சல்யூட் அடிக்க வேண்டிய நபர் ஒருவர் அறையில் இருக்கிறார், போய் சல்யூட் செய்து விட்டு வா என்று கூறினார். மாணவனும் ஆசிரியர் சொல்லை கேட்டு அறைக்கு உள்ளே சென்று சல்யூட் அடித்தான். உள்ளே யாரும் இல்லை, ஒரு நிலை கண்ணாடி மட்டும்தான் இருந்தது. உலகில் உங்களால் மதிக்கப்பட வேண்டிய நபர் ஒருவர் உள்ளார் எனில் அது வேறு யாரும் இல்லை, அது நீங்கள் தான். ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், திறமை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆக்கப்பூர்வமான சிந்தனை உள்ளவனே அதிகம் சாதிக்கிறான். ஊரில் சேரும் குப்பை பெரிய நோயை ஏற்படுத்தும், அதுபோல நம் உள்ளத்தில் சேரும் குப்பை உள்ள கொந்தளிப்பை ஏற்படுத்தும். அடிக்கடி உணர்ச்சி வசப்படுதல், ஒன்றை போட்டு குழப்பிக் கொள்ளுதல் நம் உடம்புக்குத்தான் தீமையை தரும். என்னால் எப்படி முடியும் என்பது அவநம்பிக்கை, நான் செய்து முடிப்பேன் என்பது நம்பிக்கை. சில சமயங்களில் எனக்கு கீழே இருப்பவர்களை பார்த்து ஆறுதல் அடைவேன் என்று கூறுவது அவநம்பிக்கை. அதற்கு மாறாக எனக்கு மேலே இருப்பவர்களை பார்த்து வளர்ச்சி அடைவேன் என்பது நம்பிக்கை. நம்முடைய எண்ணங்கள் தான் உடல் ரீதியான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்துகின்றன. எனவே எண்ணங்களை உயர்த்துவோம், வாழ்வில் உயர்வோம். நன்றி.